வணக்க மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இணைய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ வழிகள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், பலரால் நம்ம அவமானப்படுத்தப்பட்டாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பயணிங்கள். உங்களுக்கான வெற்றிகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய நினைவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது. தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அவருடைய நினைவுகள் மட்டுமில்லை, அவருடைய திறமைகள், அவருடைய பண்புகள், அவருடைய நற்குணங்கள் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நான் கொடுக்குறேன். அவர் ஒரு சிறந்த மனிதர், அன்பால் வென்ற ஒரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை இயக்குநராக மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனால் பல பேருக்கு உதவி செய்த ஒரு மாமனிதராக நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரை மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரால் இன்று பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அது மிகையாகாது. அவருடைய நற்குணத்துக்கும் அவருடைய நற்பண்புக்கும் அவர் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். இறைவன நம்மளும் வேண்டிப்போம், அவருடைய நற்பண்பு ஜெயிக்கட்டும், அவருடைய வாழ்வு, அவருடைய அன்பு, அவருடைய உண்மையான குணம் எல்லாமே ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு கே பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய நினைவுக்குள்ள நம்ம போக போகிறோம். வாங்க மக்களே போகலாம். ஹாய் வணக்கம் கே பாலச்சந்திர ஐயா. ஹாய் வணக்கம் கே பாலச்சந்திர ஐயா. கே பாலச்சந்திர ஐயாவுடைய ஆத்மா இங்க பயணிக்குதா? வணக்கம் ஐயா. உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் நிச்சயம் வந்து பல பேரை ஆறுதல் படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய திறமையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் மற்றவர்களுக்கும் வரணும், எல்லாரும் இந்த பூமியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த நிகழ்ச்சியை கொடுக்குறேன். நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? நீங்க மக்களுக்கு கூறும் நிகழ்வு என்னவா இருக்கும் கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய ஆத்மா பயணிக்கும் இடம் எது கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லும் தகவல் என்னவா இருக்கும் கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய அன்பான அழகான குடும்பத்திற்கு நீங்க சொல்லும் தகவல் என்னவா இருக்கும் கே பாலச்சந்திர ஐயா? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிப்பதற்காக. கீதா. ஓகே. கண்டிப்பா இயக்குனர் சிகரம் அவர்களுடைய நினைவுகள் இல்லை. எல்லாராலும் வெல்ல முடியும், எல்லாராலும்
எல்லாராலும் ஜெயிக்க முடியும், எல்லாராலும் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாராலும் சிகரமாக முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். நீங்க இயக்குனர் பல திரைக்கலைஞர்களை உருவாக்கிய ஒரு சாமவன் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உருவாக்கிய பல கலைஞர்கள் தான் வெற்றி கலைஞர்களா மாறி இருக்காங்க. நீங்கள் திரைத்துறையில் கொண்டு வந்த ஸ்ரீதேவி மேடமுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? ஸ்ரீதேவி ஆத்மாவை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய திரைப்பயணத்தை பத்தி விவரிக்க முடியுமா கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய திரைப்பயணத்தை பத்தி எங்களிடம் பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுடைய கடைசி ஆசை என்ன கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய இறுதி ஆசை, உங்களுடைய இறுதி கனவுன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கான இறுதி கனவுகள் என்னவா இருக்கும் கே பாலச்சந்திர ஐயா? உங்களுடைய இறுதி கனவுகள் என்ன? கனவுகள் வெல்லட்டும், உண்மைகள் வெல்லட்டும், நிச்சயம் உங்களுடைய ஆத்மா இலை பாரட்டும். நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம். உங்களுக்கான பல வெற்றிகள் நீங்க கொடுத்தீங்க, அதே மாதிரி இன்னும் பல கலைஞர்கள் வெற்றி பெற உங்களுடைய ஆசி வேண்டும். உங்களுடன் ஆசியுடன் பல கலைஞர்கள் வெற்றி பெறட்டும் திரைத்துறையில் அப்படின்னு நானும். உங்கள் இடத்தை நிரப்ப யாராலும் முடியாது அப்படின்னாலும் உங்கள் இடத்தை நிரப்ப முயற்சி செய்வதில் தவறில்லை. அந்த முயற்சிகள் தொடரட்டும், வெற்றிகள் தொடரட்டும், பலருடைய வெற்றிகள் தொடர உங்களுடைய ஆசி என்றும் இருக்கும். உங்களுடைய இறுதி ஆசை நிறைவேற இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்கள் ரசிகர்களிடம் சொல்ல வார்த்தைகள் இருக்கா? உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் குரல் ஒலிக்கட்டும். உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் தகவல் என்னவா இருக்கும்? உங்கள் அன்பு ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. கி பாலச்சந்திரன் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர், சிறந்த கலைஞர் அப்படிங்கறத விட நம்ம எல்லாம் உங்களுடைய ஆத்ம நிலை எப்படி இருக்கு, ஆத்ம உலகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த நிலையில இருக்கீங்க ஆத்ம உலகத்துல? ஆத்ம உலகத்தில் நீங்கள் இருக்கும் நிலை என்ன? நீங்கள் ஆத்ம உலகத்தில் சந்திக்கும் நிலை என்ன நிலை? கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா ஐயா?
கடவுளை சந்திக்கும் அற்புத தருணம் உங்களுக்கு வாய்த்ததா ஐயா? தேங்க்யூ சோ மச் ஐயா, நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். இயக்குனர் சிகரம் என்றும் சிகரம் தான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறோம். சிகரம் சிகரம் தான் என்றும் மாறாது, உங்களுடைய நினைவுகளும் மாறாது. உங்களுடைய நினைவுகள் வாழட்டும், உங்களுடைய அன்புகள் வாழட்டும், உங்களுடைய ஆதரவு தொடரட்டும், உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு விஷயங்கள் நடக்கட்டும் நீ இறைவன வேண்டி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.